யூடியூபில் அடுத்த எபிசோடுக்காக காத்திருப்பது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பிஎஸ் வேல்யூ ஆப்பில் 10 எபிசோட்களை ஒன்றாக பார்ப்பது நன்மை விளைவிக்கும். ஞானமணி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் கேட்குவஸ்ட் 2021 வழங்கும் கல்லூரி சாலை பவர்ட் பை ஞானமணி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நாமக்கல் அண்ட் கேட்குவஸ்ட் 2021 அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் அண்ட் லர்ன் ஹேக்கிங் வித் சிவிதரன். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு விதமான பேக்ரவுண்ட்ல வந்து படிக்கிறவங்க. சில பேர் பாத்தீங்கன்னா தங்க அன்றாட வாழ்க்கையில மாத்திரம் படிக்க ஆசைப்படுறவங்க, இன்னும் சில பேர் தங்க வாழ்க்கையை உருவாக்கணும் படிக்க ஆசைப்படுறவங்க. இப்படி எல்லா மாணவர்களும் தேவையை புரிஞ்சுக்கிட்டு அதற்கான கல்வி தரக்கூடிய ஒரே கல்லூரினா நம்ம ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நாமக்கல். உங்களோட கேரியர் டிசைன் ஃபீல்டில் அமைச்சுக்க விரும்புறீங்களா? கேட் சென்டரோட கேட் குவெஸ்ட் 2021 கலந்துக்கோங்க, 50% அஷ்யூர்டு ஸ்காலர்ஷிப் பெறுங்க. உங்களோட வெற்றி பாதை கேட் சென்டர்ல சூஸ் பண்ணுங்க. இப்பவே உங்க அருகாமையில இருக்க கேட் சென்டரை விசிட் பண்ணி கேட் குவெஸ்ட் 2021 கலந்துக்கோங்க. இங்கே கிடைக்கும் எல்லாமே. Fantastic Jayachandran Pallikaranai மற்றும் Jayachandran Textiles ரங்கநாதன் தெரு. ஒவ்வொரு நியூ இயருக்குமே நம்ம புதுசா ஏதாவது கத்துக்கணும்னு ஆசைப்படுவோம். இந்த நியூ இயருக்கு நீங்க ஹேக்கிங் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லேர்ன் ஹேக்கிங் வித் சிவிதரன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க, ஹேக்கிங் கத்துக்கோங்க. கண்டிப்பா நீங்க தொடர்ந்து என்னப்பா மே கமின் சார், முத நாள் லேட்டா போப்பா. ஸ்டூடண்ட்ஸ் அவ்வளவுதான். இதை எல்லாத்தையும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு நல்லபடியா படிச்சாலே ஒரு நல்ல கம்பெனியில பிளேஸ்மெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், ஏன் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்டையும் ஒரே இடத்துல கலந்து உட்கார வச்சிருக்காங்கிற கேள்வி உங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆன்சர் இஸ் வெரி சிம்பிள், யாதும் ஊரே யாவரும் கேளீர் இல்லையா. நாளைக்கு டிபார்ட்மெண்ட்டை காரணமாக வச்சு உங்களுக்குள்ள எந்த சண்டை சச்சரவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லாருமே அன்பாக பழகி ஒத்துமையாக இருக்க பழகிங்க. ஃபஸ்ட்டு செமஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டில் போய் உட்காந்துக்கலாம், ஓகே? அப்புறம் முக்கியமாக இதில் சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் ஒரு ஒயிட் ஷீட்டில் எழுதி இந்த பவுலில் போடலாம். நேம் மென்ஷன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, சந்தேகத்தை இப்பவே கிளியர் பண்ணி விடலாம், ஓகே? கமான் ஓகே. எல்லாருமே ஓரளவுக்கு காமனான டவுட்ஸ் தான் கேட்டிருக்கீங்க, அது நீங்கள் ஒன் ஆர் டூ டேஸ் கிளாஸ் அட்டன் பண்ணால் உங்களுக்கே அது புரிஞ்சிடும், ஓகே? பட் இந்த அஞ்சு பேர் கேட்டிருக்க கேள்வி வெரி வெரி டிஃப்ரெண்ட். அட் த சேம் டைம் அஞ்சு பேரும் ஒரே கேள்வியை கேட்டிருக்காங்க, பொண்ணுங்க இல்லாத கிளாஸில் நான் படிக்க முடியுமா? யார் இதை கேட்டிருப்பாங்க? அவங்கள பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கீங்களா? நானும் ஆவலாக இருக்கேன். ஸோ யார் அந்த அஞ்சு பேர்? கம்பல்ஷன்லாம் கிடையாது, விருப்பப்பட்டா எந்திரிக்கலாம். உங்களுக்கெல்லாம் ஏன் பொண்ணுங்களை பிடிக்காது? நான் ஸ்கூல் படிக்கும்போது மேக்ஸ் டீச்சர் பிரியா எதுக்கு எடுத்தாலும் என்ன போட்டு அடிப்பாங்க, ஆனால் கணிச அடித்ததுக்கப்புறம் அட்வைஸ் பண்ணுவார். இதே மாதிரி என் பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருப்பான், அவள் ஹோம்ஒர்க்லாம் நான் தெரியாமல் இங்கு கொட்டிட்டேன், அதுக்கு அவ என்ன டெய்லி கிள்ளி கிள்ளி வச்சுக்கிட்டு இருந்தான். இதை இப்படியே சும்மா விடக்கூடாதுன்னு நான் போய் என் அம்மா கிட்ட சொன்னேன், ஆனா அம்மா பொண்ணுங்க கூட ஏன்டா பிரச்சனை பண்றேன்னு என்ன போட்டு அடிச்சாங்க. அம்மாவை தட்டி கேட்க என் அப்பா காப்பாத்த வந்தார், ஆனா அம்மா அப்பாவையும் அடிச்சாங்க. இப்படி நான் பார்த்த இடமெல்லாம் பொண்ணுங்க பசங்களை அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க.
அதனால எனக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்காது ப்ரோ. ஒண்ணு இல்லடா ஒண்ணு இல்லடா ஒண்ணு இல்ல. நாங்க இருக்கோம் நாங்க இருக்கோம் கொஞ்சம் நாங்க இருக்கோம் சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. நான் டென்த்து படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அவ கூட பிரேக்கப் ஆயிடுச்சு. டென்த்து லீவ்ல எங்கள் ஊருக்கு சும்மா போயிருந்தேன். அப்படியே பிரேக்கப்லேருந்து ரிலீஃப் ஆன மாதிரி இருக்குன்னு பார்த்தா அங்கே ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருச்சு. அவளுக்கு என்ன பிடிச்சிருச்சு? சரி நான் அவ கூட லவ் பண்ணி சுற்றிக்கிட்டு இருந்தா என்னோட எக்ஸ் லவர் அதே ஊருக்கு வந்துட்டா. அவ சும்மா தான் நான் விளையாட்டுக்கு பிரேக்கப் பண்ணேன்னு சொல்ல, இவ நான் சீரியஸாவே உன்னை லவ் பண்றேன்னு சொல்ல, ரெண்டு பேர்ல யாரை சூஸ் பண்றதுன்னு தெரியாம குழப்பி ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை டார்ச்சர் பண்ணி போதுண்டா இந்த லவ்வும் இந்த பொண்ணுங்களும்னு. பொண்ணுங்க கிட்ட பேசுறதே விட்டுட்டேன் ப்ரோ. எப்படி ஜி செம்மையா வளர்ந்துருக்காங்க. எப்படிதான் ரெண்டு மெயின்டைன் பண்ணானோ. டேய் முதல்ல இந்த டாலரை கழட்டுறா. இல்லப்பா இது என்னால கழட்ட முடியாதுப்பா. நீங்க வீட்டுல தனியா விட்டு போகும்போது இதான்ப்பா எனக்கு தைரியம் கொடுக்கும். இது என்னோட அடையாளம் மட்டும் இல்லப்பா, ஆயுதம். அதெல்லாம் சரிதான்ப்பா. நீ போட்டிருக்கிறது ஆஞ்சநேயர் டாலர், அவர் கட்ட பிரம்மச்சாரி. அதுலயும் இப்ப நீ பெரியவனாயிட்ட, அத உனக்கு எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. இத நீ போட்டுக்கிட்டு இருந்தீனா பொண்ணுங்களையே பார்க்க கூடாது. இத போட்டுட்டு பொண்ணுங்களை பார்க்க கூடாதுன்னா பொண்ணுங்களை பார்க்க மாட்டேன்ப்பா. பொண்ணுங்க தானா நான் தள்ளியே இருக்கேன்ப்பா. இது ஆஞ்சநேயர் சத்தியம். ஜெய் ஆஞ்சநேயா. ஜெய் ஆஞ்சநேயா. ரொம்ப நேரமா பேசிட்டோம். நான் பேச ஸ்நாக்ஸ் எடுத்து வந்துறேன். ஜி எங்க எஸ்கேப் ஆவறீங்க? உங்க கதையும் சொல்லிட்டு போங்க. என் கதையெல்லாம் சொன்னா நம்ப மாட்டீங்க ஜி. ஜி சொல்லுங்க ஜி, அதெல்லாம் நம்புவோம். வணக்கம் சாமி. என் பையன் பிளஸ் டூ படிச்சு முடிச்சுட்டான். அடுத்த மேல் படிப்பு என்ன படிக்கலாம்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி. பார்த்தரலாம். எடுக்கண்ணே. தம்பி நீ பெரிய தேசியவாதியா வருவேன்ட்டு எனக்கு நல்லா தெரியும். தம்பி நீ அரசியல் சம்பந்தப்பட்ட படிப்பே பண்ண. சாமி இந்தங்க சாமி உங்க பீஸ். அவசரப்படாதீங்க, நீங்களா முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு என்கிட்ட வரீங்க? சாரி சாமி, மன்னிச்சுங்க சாமி, நீங்களே சொல்லுங்க சாமி. உங்க பையன் என்ன வேணாலும் படிக்கலாம், ஆனா பொண்ணுங்களோட சேர்ந்து மட்டும் படிக்க கூடாது. ஏன் பொண்ணுங்க சவகாசமே இருக்க கூடாது? அப்படி மீறி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நடக்க கூடாத சம்பவம் எல்லாம் நடந்துரும் சார். என்ன சாமி, நான் ஒரு பையனை வச்சிருக்கேன், நீங்க இப்படி சொல்றீங்களே சாமி. ஐயா இதுக்குதான் ஜோசியெல்லாம் பார்க்க வேணா சொன்னேன், இதெல்லாம் ஃப்ராடு. அவன் கையை பாருங்க, சீட்டு கெடு குடிக்கிட்டு இருக்கான், ஒரு கிளியாச்சு வச்சிருக்கானா, ஃப்ராடு ஐயா. தம்பி ஜோசியத்தை குறை சொல்லாத, அது உனக்கு நல்லதுக்கு இல்ல. ஜோசியம் உண்மைன்றத நான் உனக்கு இப்ப நிரூபிக்கிறேன். இந்தா பொண்ணே இங்கே வா. இந்த பழத்தை அந்த தம்பி கையில கொடு. ஹலோ ஐயா, நம்ம நெல்லு வயல்ல பத்திட்டு ஏறுதுங்கய்யா, இப்ப என்ன பண்றதே தெரியலையா.
நீங்க தான் சொன்ன நீங்களா நம்ப மாட்டீங்கன்னு ஜி நம்புற மாதிரி சொன்ன நம்ப போறோம் யாரு ஜி அப்படியா லுக் அட் மீ இப்ப பாருங்கன்னு சொன்னேன் ஹாய் செல்ஃபே ஹாய் என்ன பண்ணுறீங்க வெயிட் 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 ஐயா ஐயா மகனே அம்மாவுக்கு சீரியஸா இருக்கடா தெரியா தெரியா இப்ப பாருங்க ஆச்சிப்பா புட பொறுக்கி இப்ப பாருங்க கிடைக்காத விஷயம் பிடிக்காது அதனால பொண்ணுங்களை பிடிக்காது சுத்தமா பிடிக்காது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஜி வந்ததுல இருந்து சிரிக்கிறீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுறீங்க இங்க எல்லாரு கதையும் கேக்குறீங்க ஆனா உங்க கதையை சொல்லியே ஜி சொல்லுங்க ஜி எனக்குலாம் இந்த கதையும் இல்ல ஜி அப்புறம் என் பொண்ணுங்களை பிடிக்காது ஏன்னா எனக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்காது உங்களுக்குலாம் பிடிக்காததுக்கு ஒரு கதை இருக்கு எனக்கு அப்படி ஒரு கதையும் இல்ல காரணமும் இல்லை பிகாஸ் எனக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்காது கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இப்படி ஒருத்தன் கூட தான் நம்மளா இருக்கணும் அப்ப வித்தவுட் டவுட் எல்லாரும் மெக்கானிக்கல் தானே எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஜினியரிங் ஏன் ஜி ஏன்னா கட் ஆஃப் இல்ல Hi, General Girl Students, General Boy Students. I am Salaman Raja. உங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் இருக்கிறது தான் என்னோட வேலை இதில் நிறைய பேர் புதுசாக எல்லாரையும் மீட் பண்ணியிருப்பீங்க ஒரு சில பேர் உடனே பேசியிருப்பீங்க இன்னும் சில பேர் பேச கூச்சப்பட்டிருப்பீங்க அதை பிரேக் பண்ணுறதுக்கு தான் இந்த செஷன் ஓகே இப்போ நம்ம சுவாரஸ்யமாக ஒரு விஷயம் பண்ணலாமா அபிநயா பாஸ் பண்ணுங்க அட்டெண்டன்ஸ் நோட்ல அசெண்டிங் ஆர்டர்ல இருக்க गर्ल्स அண்ட் பாய்ஸ் பேர் பண்ணிட்டு வாங்க மேக் இட் குயிக் கம் ஆன் நந்தினி
ஏதாவது பண்ண. ஓகே, எல்லாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. ஆனா நான் சொன்ன மாதிரி பெஸ்டா பண்ண மூணு பேர் பிரியா கிஷோர், பிரதீப், வினிதா அண்ட் அபிநயா நரேந்திர பிரசாத். பிரியா கிஷோர், என்ன ஜி இப்படி பண்ணிட்டீங்க? ஜி, அந்த பொண்ணு தான் ஜி ஏதோ கொடுத்துருக்கா. உங்களை நம்புறேன் ஜி, உங்களை நம்புறேன். பிரதீப் அண்ட் வினிதா, நரேந்திர பிரசாத் அபிநயா, தோத்துருங்க ஜி. கண்டிப்பா தோத்துருங்க ஜி. உங்களை நம்புற போங்க. Two words. ஆமா. தம்பி, நாலு வார்த்தை பா, நல்லா பாரு, கரெக்டா சொல்லுப்பா. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால். Yes, it's the right answer. சூப்பர் பா, சூப்பர் பா. இங்க வாங்க ஜி, வாங்க. இப்ப என்ன ஜி பண்ணீங்க? சும்மா மொறச்சின் ஜி. ஐயோ, மரியாதை ஜி, பய பாருக்கு ஜி. ஏன் ஜி? அதான் கண்ணுல திருட்டு முடி முடிக்கிறீங்களே, கண்டு முடிக்க மாட்டாங்க. இப்ப என்ன ஜி, முறைக்க விடாது, அவ்வளவுதானே? ஆமா ஜி. பாருங்க ஜி, போங்க ஜி, நம்புறேன் ஜி, போங்க. தோத்துருங்க ஜி, கன்ஃபார்ம் தோத்துருவாரு. நான் ஸ்ரீதா. வாவ், இட்ஸ் ரைட் ஆன்சர் அகைன். சூப்பர். கம் ஆன், எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஐயோ, சூப்பர் ஜி. வாங்க வாங்க ஜி. எப்படி ஜி, என்ன பண்ணீங்க? நீ தான ஜி முறைக்க கூட சொன்னீங்க, அதனால சிரிச்சீங்க. அதான் பேர்ல சிரிப்பு இருக்குல்ல ஜி. போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. இப்ப என்ன ஜி, முறை கூட சிரிக்க கூடாது, அவ்வளவுதானே? இப்ப பாருங்க திமிரே ஜி. எப்படி ஜி, போங்க ஜி, இங்க வாங்க வாங்க. லைஃப்ல ஜெயிக்கிறது தான் கஷ்டம், தோக்குறது ரொம்ப ஈஸி ஜி. நீங்க தோக்க போறதுங்க, தோத்தலாம் ஜி. ஆல் தி பெஸ்ட் ஜி, தோத்துருங்க. ஓகே ஜி. நான் போடா ஜி. போங்க ஜி, போங்க ஜி. தோத்துறோம், கன்ஃபார்ம் தோத்துறோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு க்ளூவே ரொம்ப ஈஸியா சொல்லிட்டேன், ரொம்ப சிம்பிளான க்ளூ. நான் அவன் ஃபேன், நான் அவன், இவன் வேற மாதிரி. தம்பி, ரொம்ப ஈஸியான ஆப்ஷன் பா, வேற ஏதாவது க்ளூ கொடு சார். ஈஸி க்ளூ சார், இப்ப வரேன். அவன் ஃபேன், வேற க்ளூ, வேற க்ளூ. எட்டு மணி, எட்டு மணி சாப்பாடு, புரியல, எட்டு மணி சாப்பாடு. ஓகே, டைம் அப், டைம் அப். யே, அது ஒரு நிமிஷம். அது என்னப்பா, என்ன க்ளூ கொடுத்த, ரொம்ப ஈஸியான ஆப்ஷன் ஆச்சே சார். என் இனிஷியல் கே, அவனை ஜீன் தான் கூப்பிடுவேன். ஃபேன் எஃப், கேஜிஎஃப், அது கூட பரவாயில்ல. இந்த எட்டுன்னு என்னமோ காமிச்சியே சார. எட்டு ஷூக்கு பாலிஷ் போட்டா ஒரு பண்ணு கிடைக்கும்னு சொன்னேன், என்ன சார் இது கூட தெரியாமே. சாலையோட அடுத்த 9 எபிசோட்ஸும் இப்பவே பார்க்கணும்னா உடனே நம்ம BSL ஆப் ப்ளே ஸ்டோர் இல்லனா ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணி பார்த்து ரசிக்கலாம். விளம்பரங்கள் இடையூறாக இல்லாமல் இருக்க 99 ரூபாய்க்கு இரண்டு விளம்பரங்களோடும், 199 ரூபாய்க்கு ஒரு விளம்பரத்தோடும், 365 ரூபாய்க்கு விளம்பரங்களே இல்லாமல் BSL ஆப் வருடம் முழுவதும் உங்கள் வீடியோக்களை பார்த்து மகிழலாம். OTT வரலாற்றிலேயே முதல் முறையாக வருடத்திற்கு வெறும் 33 ரூபாய் மட்டுமே செலுத்தி 3.5 விளம்பரங்களுடன் வீடியோக்களை பார்த்து ரசிக்கலாம். சரி
ஞானமணி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் கேட் குவஸ்ட் 2021 வழங்கும் கல்லூரி சாலை பவர்ட் பை ஞானமணி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நாமக்கல் அண்ட் கேட் குவஸ்ட் 2021 அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் அண்ட் லர்ன் ஹேக்கிங் வித் சிவிதரன்.